திருச்சிற்றம்பலம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம 63 நாயன்மார்களை ஒவ்வொரு அடியாரை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறப்புலி நாயனார். நம்ம சுந்தரர் வந்து சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னென்னா, இவரும் வந்து அந்தனர் குலத்தை தான் பிறக்கிறாரு. அந்தனர் குலம்ன்றது நம்ம இன்றைக்கி பார்க்குற பிராமணருக்கும் அன்றைக்கி இருக்கிற அந்தனருக்கும் சம்பந்தம் இல்லைன்றது நம்ம நிறைய அடியார்களை பார்த்தோம். அதனுடைய அது ஊர்ஜிதமாகவும் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து அந்தனர் என்போர் அரவோன் அப்படின்றாரு நம்ம வள்ளுவர். அந்தனர் என்ற யாருன்னா அரவோன், அறத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் வந்து அந்தனர்கள். அப்போது நம்ம வந்து மற்றவங்க இந்த இதுக்குன்னு வந்து குலம் வந்து இவங்க தான் அப்படின்றத வந்து அவர் எந்த விதத்திலும் சொல்லலை. அவர் அரவோன் அப்படின்றவங்க தான் வந்து அந்தனர்கள். அப்போ அவங்க வந்து இப்போ இருக்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணி அவங்க தான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே யாரையுமே சொல்ல வேண்டாம். இவர் பிறக்கிற நாடு வந்து பொன்னிவள நாடு திரு ஆக்கூர் அப்படின்ற இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவருக்கு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இப்போ 63 நாயன்மார்களும் வந்து என்னென்னா கடவுளை வந்து நிறைய சோதிக்கிறாரு. 20 பேர் சொல்கிறாங்க பொதுவாக. மற்றவங்கள்லாம் வந்து கடவுள் பக்தியிலே இருந்து சேர்ந்தவங்க. அவங்களுக்கு சில ரொம்ப துயரங்களும் கொடுக்குற மாதிரி கடவுள் கொண்டு போயிட்டு அந்த இடத்துலையும் அவங்க வந்து அவங்களுடைய கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அன்பும் பாசையும் மாறாமல் கடவுள்கிட்ட போய் சேர்றாங்க. அனுதினமும் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க தொண்டை வந்து அவங்க எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த இடையூறு வந்தாலும் அந்த தொண்டை விட்டுடுறாங்களா, அதை விடுறதுக்கான காரணங்கள் அவங்க மனசில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போது இப்போ அந்த இல்லாமல் வந்து என்னென்னா, சில அடியார்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து புகழ் பாடியும் தியானம் பண்ணியும் மற்றபடி வேறு தொண்டு ரொம்ப அந்யோன்யமாக செஞ்சான்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய எண்ணங்களை வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டு போய் கடவுள்கிட்ட சேர்ந்துட்டாங்க. அப்படியும் சில அடியார்கள் வந்து கடவுளை 63 நாயன்மாரில் கடவுளை வந்து சேர்க்குறாரு. இவரும் அந்த அதாவது நம்ம எடுக்க எடுக்க குறையாத வள்ளல்கள் சொல்கிறாங்க கூட, கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல்ன்ற ஒரு வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கொடுக்குறவங்க கொடை வள்ளல் அப்படி வள்ளல்ன்ற ஒரு வேர்டு வந்து கொடுக்குறவங்கள தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வள்ளல்கள் வந்து யாராருனா, இப்போ அதான் இந்த வள்ளல்கள் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது யார் யாருக்கு பாருங்கள், வள்ளலாருக்கு சொல்கிறோம். வள்ளலார் எதை பற்றி, வள்ளலார் வந்து எதை, அவர் வந்து என்னென்னா எல்லா விதமான தியானங்களும் பண்ணியிருக்காரு. தியானத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. மனிதனோட உடலை பற்றி எழுதியிருக்காரு. அதனுடைய சூட்சம் எப்படி அப்படின்னு பற்றி எழுதியிருக்காரு. தியான மனதனுடைய ஆன்ம தியானங்களை பற்றி எழுதியிருக்காரு. எல்லா விதமான உடல் உறுப்புகளை பற்றியும் அவர் தனித்தனித்தனியாக எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அந்த ஆன்மா வந்து எந்த நிலையை அடையும் போது அது எப்படி வந்து ஆன்மா பிரியுதுன்னு எழுதியிருக்காரு. அது ஒரு ஸ்டேஜ்லேயும் அது எங்கே கொண்டு போகுது மனிதனுடைய மனநிலை அப்படின்ற போது தனித்தனித்தனியாக எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இயற்கை வைத்தியமும் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் அதான் அதுலேயும் வந்து என்னென்னா, அவர் ஒரு பொருள் எடுத்தால் அதை பற்றி ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்காரு. ஆனால் இதில் எல்லா இதுலேயும் வள்ளலார் வந்து எதை வச்சு நம்ம வள்ளலார் ஞாபகம் வந்து வள்ளலார்னால், வள்ளலாருடைய அவர் வந்து இன்றைக்கும் வந்து அந்த மக்களுக்காக அவர் எரிய வச்ச அந்த அடுப்பு தான், அந்த அடுப்பு தான் வந்து வள்ளலாருடைய வள்ளலார் பசிப்பிணி நோ இல்லாமல் ஆக்கிற ஒரு எண்ணம் தான் வந்து வள்ளலாரை வந்து நம்ம எண்ணங்களை வந்து கொண்டு போகுது வள்ளலார் அப்படின்னும் போது. இப்போ பாருங்கள், அவர் இவ்வளோ விதமான எல்லா விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்காரு. அவரும் அந்த ஆராய்ச்சி பிறகு நடந்திருக்காரு. அதை அப்படி எல்லாமே இருந்தால் கூட நம்மளை எதை கொண்டு வள்ளலார் அப்படின்னாலே வந்து பசிப்பிணி நீக்கியவர் அப்படின்ற இதுதான் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ அந்த 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 சொற்றொடர் அந்த வள்ளல் என்ற வேடை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம சுந்தரர் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். சீர்கொண்ட புகழ் வள்ளல், வள்ளல்னால எதை சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பசிப்பிணி நீக்குதல், பசிப்பிணியை நீக்கிறது தான் வள்ளல்னு சொல்கிறாங்க. அதே தான் வந்து நம்ம சேக்கிரால் எழுதும் போதும், இன்மையால் இறந்தார்க்கு இல்லை, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க உலகத்தில், இந்த உலகத்திலே வந்து
பசி அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு வந்தவங்களுக்கு, இல்லை எனாதார் அஞ்செழுத்து ஓதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமசிவாயம் அப்படின்ற அந்த அஞ்செழுத்து ஓதி அங்கேயும் வேட்டவர் சீர்மிகு வள்ளலார். அந்த இடத்துல தான் அவர் யூஸ் பண்ணுறார். யார் சேக்கிழார் யூஸ் பண்ணது தான் வந்து சுந்தரர் யூஸ் பண்ணுறாரு. மன்னிக்கும், முதல்ல வந்து சேக்கிழார் சுந்தரர் தான், ஏன்னா சுந்தரர் தானே அடியார் அறுபத்தி மூணு நாயன்மார், அவர் தான் யூஸ் பண்ணுறார் புகழ் வள்ளல். அந்த அந்த ஒரு வேடை தான் என்ன பண்ணுறாருனா இவரும் யூஸ் பண்ணுறார், சீர் மிகு வள்ளல் சிறப்புலி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார்னு சொல்கிறார். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த பொன்னியின் வளநாட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாத்துக்கும் விளைஞ்ச அப்படியே, அதாவது இந்த சோழ நாட்டில் எப்படி விளையுதோ அந்த மாதிரி பொன்னு பொன்னு விளையிற மாதிரி தானியங்கள் விளையுதாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாடு எப்படி எந்த அளவுக்கு அந்த நம்ம இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை படிக்கும் போதும் சேக்கிழார் ஒவ்வொரு உருவத்தையும் எழுதும் போதும் பாருங்கள், எப்படி வளநாடு பொன்னி வளநாடுன்னு சொல்கிறார். அந்தளவு வளம் மிகுந்த ஒரு இடத்துல தான் வந்து திருஆக்கூர்னுன்ற ஊரில் அவர் பிறக்கிறார். அந்தனர் மரபில் அவர் பிறந்ததுலேருந்தே அவர் அந்த முக்தி அடைகிற வரைக்கும் அவருடைய தொண்டு பார்த்திங்கன்னா, வர்றவங்களுக்கு வந்து அனுதினமும் அவங்க காலையில் விழுந்து காலில் விழுந்து அவங்களுடைய எல்லாமே பாதங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது இந்த பொருள் அந்த பொருள் கிடையாது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. அவர் கொடுத்துட்டு அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு பாருங்கள், இன்னும் ஒரு அவங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாரு. கொடுக்கறது இல்லாமல் பாருங்கள், ஒருத்தர் இப்போ நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம சாப்பிடும்போது இன்சுவையாக சுவைச்சு சுவைச்சு சமையல் செய்கிற மாதிரி அந்த மாதிரி சுவைச்சு சுவைச்சு செஞ்சு போடுறாரு அவங்க எல்லாருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செய்வோம், ஒரு பத்து பேர் ஒரு சமையல் வராங்க, ஒரு ஒரு விஷயம் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஒரு பத்து பேர் வராங்க, இருபது பேர் வராங்க, ஒரு ஐம்பது பேர், ஒரு ஆயிரம் பேர் வராங்க, அப்படி கணக்கில் வச்சுப்போம். இவங்க எல்லோரும் ஒருத்தர் சாப்பிட்டு போனோன்னு முதல்ல வர பந்திக்கும் கடைசியில் வர பந்திக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதை நம்ம பந்தின்னு சொல்கிறோம் சாப்பிட்றத. அந்த பந்தி வந்து என்னென்னா, முதல்ல வர்றவங்களுக்கு எல்லாமே இருக்கும் கரெக்டுங்களா. நம்ம சமையல் நம்ம ஒரு விசேஷம் முடிஞ்ச உடனே மேளம் தட்டணும், இல்லை இந்த ஈவினிங் ரிசப்ஷன் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஒரு நடு டைமில் போகிறோம்னு வச்சுங்க, சமையல் முடிஞ்சு ஒரு பது ஒரு அஞ்சு பந்தி போயினா ஆறாவது பந்தி போகும்போது ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சில தின்பண்டங்கள் சில சில பொருட்கள் வந்து குறையும். அதுக்கப்புறமா கடைசியில் போகும்போது நம்மளை சாப்பிட்ற சாப்பாடே வந்து குறையும், இல்லைங்க இன்றைக்கி காலி ஆகிடுச்சு அப்படின்வாங்க. காலியாக அதுலேயும் என்னென்னா அவ்வளோதான், இந்த இந்த டைமிங் ஒன்று இருக்குல்ல, அந்த டைம் முடிஞ்சோடனே முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதாங்க சாப்பாடு. நம்ம சாப்பாடு பசியோடு போனால் கூட அந்த சமயத்தில் அவங்க ஆயிரம் சமையல் செஞ்சு ஆயிரம் பொருள் வச்சு சமையல் செஞ்சால் கூட கடைசியில் வர்றவங்களுக்கு என்ன பண்ணால், பசியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவ்வளோதான், இல்லைன்னா இல்லைங்க அவ்வளோதான் பொதுவாக சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து தனியாக போய்ட்டு சமைச்சு தரத்தோ இல்லை வெளியே எங்கன்னா வாங்கி வந்து கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம நம்ம தான் வந்து இதுவாக இருந்தால் கூட நம்ம அந்த விஷயத்தில் கண்ணும் காணாமல் போய்டுவோம். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு ஒருத்தர் வராங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்லை, டிஃபன் இல்லை, டிஃபன் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளுடைய விழாவாக இருந்தால் கூட நம்ம சைலண்ட்டாக என்ன பண்ணுவோம், அதை ஒரு பக்கம் கேட்டுக்கின்னே நைஸாக என்ன பண்ணுவோம், உள்ளே போய்டுவோம். அவங்க அவங்களும் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற நிலைமைக்கு அவங்களும் வந்துட்டு வேறு எங்கடா கிளம்பிடுவாங்க. இந்த இது வந்து இது தான் இந்த எது இவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல போடுற பந்தியும் கடைசியில் போடுற பந்தி வரைக்கும் அந்தளவுக்கு ஆர்வமாக இருப்பாராம். என்னங்க வேணும் அவங்களுக்கு, என்ன வேணும், இது வேணும் இதை வேணும், அப்புறம் காலையாக சத்திரமும் சமையல் செய்யுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் அவரே எல்லாமே செய்கிற வேலை, காய்கறி கட் பண்ணுற வேலை எல்லாத்தையும் செய்வார். செஞ்சு வர்றவங்களை வந்து அடியார்கள் வந்து இன்முகம், ஒரு ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாருன்னா அடுத்தர் வருவாரான்னு எதிர்பார்ப்பாரான். அதுதான் வந்து வள்ளல், இவங்கள தான் வள்ளல்னு சொல்கிறோம். நம்ம எப்படி வந்து காமராஜர் வந்து எல்லாம் எந்தெந்த விஷயத்தில் பாருங்கள், இவங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து யார் யார் வந்து தூக்கி நிறுத்தினாங்க, அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் சில நிகழ்ச்சிகள் வந்து இன்றைக்கி நடந்து தான் வருது. அதை அப்படி பின்பற்றினவங்க வந்து நம்மளுடைய காமராஜரும் சரி, நம்மளுடைய எம்ஜிஆரும் சரி, இவங்க எல்லாருமே வந்து வள்ளல் அப்படின்றது இந்த இதை வச்சு தான் இவங்களை வள்ளல்னு சொல்கிறோம். நம்ம அவங்க ஆயிரம் திட்டங்கள் போட்டாலும் சரி, அந்த மதிய சாப்பாடுன்னு போட்டார் பார்த்திங்களா காமராஜர், அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த கல்விக்கு வந்து ஒரு கல்வி தந்தை அப்படின்றது அவர் அவர் தான் அவர். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த கல்வின்ற ஒரு இது வந்து மேன்மேலே அடைஞ்சிது. அதுதான் அவங்க இதுக்கு அது அப்படியே வந்து தொடருதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் தான் வந்து ஃபேமஸாக பேசப்பட்டது. அதுதான் இவங்க ஆயிரம் தப்புகள் செஞ்சாங்களோ, ஏன்னா அரசியல் ரீதியாக ஆயிரம் தவறுகள் செஞ்சாங்களோ, அவங்க செஞ்ச
ஒரே ஒரு சில நல்லதுகள் தான் அவங்கள தூக்கி நிறுத்துது. அப்படி செய்து தான் இந்த வந்து இந்த வள்ளலார்னு சொல்கிறாங்க. இப்போ வள்ளலார் நம்ம பார்த்தோம், வள்ளலார் அதே தான். வள்ளலாரும் அதாவது வாடிய பயிரை கண்டதெல்லாம் கண்ணும்போதெல்லாம் அவருக்கு வந்து மனசு வாடுதான் அப்படின்ற வள்ளலாருக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களை உயிர்களை வந்து அந்த அளவு நேசித்து அதுக்கு வந்து உணவிடுறதுக்காக அவர் தொடர்ந்து உணவு, நாங்கள் வர்றவங்களுக்கு வந்து தொடர்ந்து உணவிடணும், தொடர்ந்து பொருள் கொடுக்கணும், தொடர்ந்து வந்து இங்கே இருக்கு வர்றவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கணும், பாசம் கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன வரும்போது என்ன தேவைப்படுது அவங்களுக்கு, பசியார உணவு அடைந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கடவுளையே நினைக்க முடியும். அந்த எண்ணம் அவளுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் இவர் வள்ளலார் சொல்கிறான். இப்போ நம்ம சாப்பிடும்போது அப்போது ஒரு ஒரு பந்திக்கும் கடைசி பந்திக்கும் நடுப்பந்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஆனால் இவர் போடுற சாப்பாட்டில் முதல் பந்தி வர்றவங்களுக்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் கடைசி பந்தி முடிய போகுது அப்படின்னு கடத்தில் எல்லாம் கழு இல்லைங்க எல்லாமே கவுத்து கழுவி கவுத்தாச்சுங்க அப்படின்வாங்களா, அந்த ஸ்டேஜில் வர்றவங்க கூட டக்குன்னு சமையல் செய்வாரான். ஏதோ ஒரு அவங்க அந்த ரெண்டு பேர் வந்தால் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சு போட்டு ஒரு 5 நிமிடம் அமருங்கள் சொல்லுவோம், உட்கார வச்சு சமையல் செஞ்சு கொடுத்துருவான் டக்குன்னு. அந்தளவுக்கு வந்து என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்துட்டார்னா ஒரு அடியார் வந்துட்டு அதுக்கு அடுத்த அடியார் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். அதுதான் அன்பு. இந்த 63 நாயன்மார்களுக்கு நம்ம என்னென்ன இருக்கோம், இவர் என்ன சமையல் தாங்க செஞ்சு போட்டார், இல்லை சமையல் இவர் வர்றவங்களுக்கு சாப்பாடு தாங்க கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொன்னால் கூட அந்த எதிர்பார்ப்பு தான் கடவுளை கூட்டு போகுது. அந்த அந்த எண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அன்பு, அந்த பக்தி, இது தான் வந்து அந்த அடியார்கள் மேல் வச்சிருக்கிற அந்த அன்பு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்கள 63 நாயன்மார்களாக சேர்த்துடுது. நம்ம அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல பின்தங்குறோம், அது உலக நீதியாகவும் உலக நடவடிக்கைகள் நம்மளால் வந்து அது அடுத்த நடவடிக்கை நம்மளால் போக முடியல. ஆனால் இதை தாண்டி போகிறான் பார்த்தியா, அவன் தான் 63 நாயன்மார். அப்படி நம்ம இந்த சீர்மிகு சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலின்ற நம்மளுக்கு சிறப்புலின்னு எப்போ ஞாபகம் வரணும்னா, ஒரு சாப்பாட்டில் பந்தியில் சாப்பிட்டாலும் சரி வீட்டில் சாப்பிட்டாலும் சரி டே அனுதினமும் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதுலேயும் ஒரு விசேஷம்னா சொல்லுவாங்க, இன்றைக்கி சமையல் நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த எண்ணம் வரும்போது நம்ம எல்லாருக்கும் யார் போகணும் ஞாபகம் வரணும்னா வள்ளலாரும் வள்ளலாருன்ற ஒரு 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 சொல் அப்படின்ற சொல்லி யாரை வந்து குறிக்குதுன்னா நம்ம சிறப்புலி தான் குறிக்குது. அந்த சிறப்புலிக்கும் நம்ம இன்றைக்கி வந்து அவருடைய அந்த இடத்துல அதாவது அவர் அந்த அவர் ஊரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய தலைவன் அந்த ஊருடைய சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1000 ஒருவன் சொல்கிறோம் பாருங்கள். எம்ஜிஆர் வந்து நம்ம 1000 கோடியில் ஒருவர்னு கூட வச்சுக்கலாம்ல அந்த படத்தை பேர், இல்லை 1,00,000 ஒருத்தருங்க பேர் வச்சுக்கலாம்ல. ஏன் வந்து 1000 ஒருன்னு வச்சார், ஏன்னா 1000ன்றது கம்மி தானே, 1,00,000-க்கும் 1,00,000-க்கும் கம்பேர் பண்ணால் கம்மி தானே. ஆனாலும் அந்த 1000 ஒருன்ற பேர் வைக்கிறதுக்கு அவர் நிறைய இடங்களை வந்து சர்ச் பண்ணாங்களாம், அதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த பேர் வைக்கிறதுக்கு. அதில் அப்படி அந்த இடத்துல நம்ம திருஆக்கூரில் வந்து இருக்கிற கடவுளுடைய பேர் வந்து 1000 ஒருவனா, அவர் 1000 ஒருவனா வந்து அங்கே சமையல் அந்த சாப்பிட்ற இடத்துல வந்து சாப்பிடுவார்ன்ற எண்ணத்தை அவர் வந்து மனதில் பதிஞ்சிட்டார் சிறப்புலி. அதனால் அந்த சிறப்புலிக்கு வந்து நம்ம அந்த அந்த 1000 ஒருவராக கடவுள் வருவார்னு அவர் நினச்சிட்டே என்ன பண்ணாருன்னா அனுதினமும் சமையலை செஞ்சிட்டே போட்டிருக்காராம். நமச்சிவாயம் என்ற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தி எல்லாம் வந்தோடனே நமச்சிவாயம் சொல்லிகிட்டே இருப்பார் மனசில் வரவங்களுக்கு. அவங்களுக்கு அனுதினமும் போட்ட அந்த சிறப்புலி நாயனார்களுக்கு இன்றைய பொழுது நம்ம முடித்துக்கொள்கிறோம். அவருடைய இல்லை இன்மையால் இறந்தார்க்கும் இல்லை எனாதார் அஞ்செழுத்து ஓதி அங்கேயும் வேட்டவர் சீர்மிகு வள்ளலார் சிறப்புலி நாயனார் அவருடைய பாதத்தை வணங்கி இன்றைய பொழுது நம்ம முடித்துக்கொள்கிறோம். நாளை சந்திப்போம் நண்பர்களே.